வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ப்ரைம் டாக்கீஸ், நாங்கள் ப்ரைம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்வின்சிபிள் சீரிஸோடைய எபிசோட் 6 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜிடிஓட ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம மான்சர்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ரோபாட் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறாரு. நம்ம மான்சர்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் லைட்டாக பார்க்கும்போது அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒழிச்ச ஒளி பக்கத்தில் இருக்கிற நம்ம பிளாக் சாம்சருக்கும் கேட்டுருச்சு போல. அவர் இருந்துக்கிட்டு, ஏ ரோபாட், நீ அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறியே, நீ ஒரு ரோபாட், உனக்கு எப்படி இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நான் எல்லாரையுமே கேர் பண்ணி பார்த்துப்பேன், அப்படி தான் எனக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ரோபாட் சொல்கிறாரு. அது என்னமோ, எப்படியோ நம்ம உயிர் பொழைச்சிட்டோம், இந்த சண்டையில் நாம் ஜெயிச்சிட்டோ எடுத்துக்கிறதா இல்லை தோத்துட்டோ எடுத்துக்கிறதா அப்படின்னு நம்ம பிளாக் சாம்சன் கேட்க, நம்ம ரோபாட் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே பார்க்குறாரு. ஸோ போன பார்ட்டில் நம்ம டெபி பார்த்திங்கன்னா, நம்ம மார்க் வீட்டை விட்டு கிளம்புன உடனே அவங்களும் எங்கேயும் கிளம்பி போயிருப்பாங்க இல்லையா. அவங்க எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆர்ட், அதாவது நம்ம சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் பண்ணுற அந்த டெய்லருடைய இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து நம்ம நோலன் சூட்டை கொடுத்து அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப தான் நம்ம பழைய கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னோட ரத்தமும் இந்த சூட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவன் தான் எல்லாரையும் அடிச்சிருக்கான்னு தெரியுது அப்படின்னு நம்ம ஆர்ட் சொல்லும்போது, ஆனால் ஒருவேளை அவங்க ஃபஸ்ட்டு அடிச்சிருந்தாங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக இவன் அவங்க எல்லாரையும் கொண்டுருக்கலாம்னு. ஸோ அப்படி நடந்திருக்க சான்ஸ் இருக்குல்லன்னு நம்ம டெபி கேட்குறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் டெபி, ஆனால் இந்த சூட்டில் ஃபஸ்ட்டு பட்டிருக்க பிளட் இந்த கையில் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் பட்டிருக்கு. அண்ட் அந்த பிளட் நம்ம நோல வந்து கிடையாது, ரெட் ட்ரெஸ் உடையது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவன் தான் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்ம டெபிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே வாயில் கையை வச்சுட்டு அழறாங்க. தயவு செஞ்சு யார்ட்டையுமே சொல்லாதீங்க, சீசில் மார்க்குன்னு யார்ட்டையுமே சொல்லாதீங்கன்னு நம்ம டெபி சொல்கிறாங்க. இதை வெளியில் சொல்கிற அளவுக்கு எனக்கும் தைரியம் இல்லை டெபி அப்படின்னு நம்ம ஆர்ட் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே மேலே இருந்து நம்ம நோலன் கவனிச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் நம்ம ரோபாட் பார்த்தீங்கன்னா, நம்ம மேல்வர்டன்ஸ் ரெண்டு பேரும் அவருக்கான க்ளோன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்து பார்க்குறாரு. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ரோபாட் சொல்ல, இது பரவாயில்லையா, இந்த வேலை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, சரி அதை விடு, எங்கள் வேலைக்கு நீ என்ன பேமெண்ட் கொடுக்க போகிற அப்படின்னு நம்ம வேலுட்டின்ஸ் கேட்க, உங்கள் பேமெண்ட் உங்கள் வேலையை முடித்த உடனே கரெக்டாக உங்கள் கைக்கு வந்து சேரும், அதுக்கு முன்னாடி பேமெண்ட்ன்ற வார்த்தையை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ரோபாட் கிளம்புறாரு. என்னமோ போ, இவனை நம்பலான்றியா நீ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தவர்கிட்ட கேட்க, கண்டிப்பாக நம்பக்கூடாது, ஸோ நம்ம சேஃப்டிக்கு நம்ம எதை பண்ணி வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தனியாக நம்ம பிளான் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி நம்ம ரோபாட் பார்த்திங்கன்னா திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே வராரு. ஸோ அந்த இடத்துல நம்ம பிளாக் சாம்சன் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாரு. அவருக்கு ஏதோ உடம்பு வித்தியாசமாக இப்போ ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பவர்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மை என்னென்னா, அவருக்கு பவர்ஸ் வந்துருச்சு தான், எஸ். ஸோ வாங்குகிற அடியில் அவரை விட்டு போன பவர்ஸ் திரும்ப வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறாரு. நம்ம ரோபாட் பார்த்தீங்கன்னா, சரி அப்போ உடனே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் நம்ம டீம் போட்டு ஜாயின் பண்ணிருக்கேன், நான் மான்சர்கள் கண்ணு முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பிளாக் சாம்சருக்கு இவன் என்ன ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ரோபாட் அப்படியே நம்ம மான்சர்கள் தலையை தடவி விடுறாரு. நம்ம மான்சர்கள் அப்போ தான் கண்ணு முழிக்கிறாங்க. பட் கண்ணு முழித்த உடனே ரோபாட்டை பார்த்து பயந்துடுறாங்க. நான் பயம்படுத்தினா எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம ரோபாட் சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல, சரி எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப, எல்லோரும் ஓகே தான் அப்படின்றாங்க. உன்னோட ரெக்கவரி டைம் தான் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, பட் பரவாயில்ல, இது கூடவே இருந்தாலும் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ரோபாட் சொல்கிறாரு. எது, என் கூடவே இருந்தியா அப்படின்னு நம்ம மான்சர்கள் ஷாக்காக கேட்குறாங்க. ஆமாம், நான் உன்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு நம்ம ரோபாட் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்டில் ஒரு லவ் பீஜியம் போட்டால் கரண்ட் செட் ஆகும், ஆனால் இப்போ நம்ம சீரியஸான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ லவ் பீஜியம் வேணாம், ஓகேவா. என்னடா சீரியஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் நம்ம ஆர்ட் அவர் கடையை மூடிட்டு கிளம்புறாரு. டக்குன்னு இடத்துக்கு நம்ம நோலன் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே மனுஷனுக்கு அல்ல இல்லை அச்சுச்சூ அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம நோலன் டக்குன்னு பியர் பாட்டில் தூக்கி வா போய் குடிக்கலான்னு கூப்பிட்றாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு ரெண்டு பேரும் ரூஃப் மேலே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரெண்டு பேருமே செம்ம ஆக்டர்ஸ், எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியாக பேசிருச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நோலன் இருந்துக்கிட்டு, எல்லாம் ரொம்ப வேகமாக மாறுதில்லை, நேற்று ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்குமே இருக்கும், இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்குறாரு. இதை பார்த்து நம்ம ஆர்ட்டுக்கு லைட்டாக அடி வைத்து கலக்குது. அண்ட் நம்ம நோலன் மிரட்டாமல் மிரட்டுறாரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, அந்த பக்கம் நம்ம ஐயு பார்த்தீங்கன்னா, தன் பவர்ஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஒட்டுமொத்த எபிசோட்லேயும் ஓரளவுக்கு நல்லா போகிற சுச்சுவேஷன்னா அது இவங்களது மட்டும் தான், மற்ற எல்லாருக்குமே செம்மையாக அடிவாகுது. இந்த பக்கம் நம்ம ஆம்பர் செம்ம கடுப்பில் அவங்க ரூமுக்கு வராங்க. நம்ம மார்க்கும் என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு, பட் எதுக்குமே அவங்க அசையிலேயே.
நம்ம பார்க் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. ஸோ இவங்க எல்லாரும் டென்ஷன் ஆகிறத பார்த்து நம்ம ரிக்கு, ஏய் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, நான் வேணால் நமக்கு வெளியில் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புன உடனே கூட இருக்கிறான் பாருங்க, அவன் கம்மன் இல்லாமல் இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல், டேய் நீ தான் இன்வென்சிபிளா, அதை பாவி எக்கிட்ட இவ்வளோ சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் ஓவர் ஹைப்பாகி கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம மார்க்குக்கு ஏற்கனவே பிரச்சனை, இதில் இவன் வேறு கத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் இன்னும் கடுப்பாகிறாரு. எப்போ அடே சாமி கொஞ்ச நேரம் கம்மன் இருறான், இருக்கிற பிரச்சனை புரியாமல் நீ ஏன்டா வெந்த புள்ள வேலை பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஆம்பர் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி வெளியில் போகும்போது ஒரு ஆளை பார்க்குறாங்க. ஸோ அவன் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கானா, ஸோ நம்ம ஆம்பர் அப்படியே லைட்டாக ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன், வெறும்னா நீ வா அப்படின்னு சொல்லி அந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு போகிறான். ஸோ நம்ம ஆம்பருக்கு இது நல்ல ஐடியாவாக தோணுது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க ஓகேவா. ஸோ இந்த பப்போ நம்ம ரிக் பார்த்தீங்கன்னா கடையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளில வரும்போது நம்ம வில்லியம் கிட்ட வீடியோ காலை பேசிகிட்டே வராரு. அப்படி பேசிட்டு வரும்போது திடீர்னு அவர் பின்னாடி ஏதோ ஒன்று வந்து அவரை பிடிச்சி ஈத்துட்டு போகிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு தெரியல. இதை பார்த்து நம்ம வில்லியம் பயந்துட்டு நம்ம மார்க்கிட்ட வந்து சொல்கிறாரு. நம்ம மார்க் ஏற்கனவே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, பிகாஸ் நம்ம ஆம்பர் அந்த பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லி அங்கேருந்து அந்த இன்விடேஷனை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. வில்லியம் நீ அங்கே போய் பாரு, ஏதாவது பிரச்சனைலாம் எனக்கு கால் பண்ணு ஓகேவா, நான் இப்போ ஆம்பர் தேடி போகலான்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வில்லியம் சொல்கிறத காதலே வாங்காமல் அவர் ஆம்பர் தேடி போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே நம்ம ஆம்பர் பார்த்தீங்கன்னா அந்த பையனை மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அவனும் நல்லா பேசுகிறான். ஸோ நம்ம ஆம்பருக்கு லைட்டாக அவரை பிடிச்ச மாதிரி தெரியுது. பட் அங்கே தான் சடனாக ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு, என்ன அப்படின்னா அவனுக்கு ஏற்கனவே ஆள் இருக்குது ஓகேவா. ஸோ இதை கேட்டு நம்ம ஆம்பரும் ஓ ஆள் இருக்கா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி சமாளிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா. பட் அந்த இடத்துக்கு வந்த நம்ம மார்க் பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு ஆடி பாவி சண்டாளி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு பாருங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம வில்லியம் இருந்துக்கிட்டே நம்ம ரிக்க தேடி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவர் வாங்கிட்டு வந்த ஜூஸ் எல்லாம் கீழே நசுங்கி போய் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் பைப்புக்கிட்ட ஒரு ஷூ பார்த்தீங்கன்னா கிடக்கு, அது நம்ம ரிக்கோடைய ஷூ தான். இவர் அவனுக்கு என்னமோ ஆயாச்சுன்னு சொல்லி அந்த ட்ரைனேஜ்குள்ளே இறங்கி போய் தேடுறாரு. ஆனால் அந்த இடத்துல திடீர்னு என்னமோ ஒரு வருது. டக்குன்னு நம்ம மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாரு. நம்ம மார்க் ஃபோன் அட்டன் பண்ணி பார்க்கும்போது அந்த பாதி மனுஷன் பாதி சைபார்க்காக இருந்துச்சுல அந்த மான்ஸ்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்ம வில்லியமை பிடிக்கிறத அவர் பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல நட்பா காதலா நட்பா காதலா நண்பதாண்டா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் புறப்பட்டு நம்ம வில்லியமை காப்பாற்ற போகிறாரு. இந்த இடத்துல அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம வில்லியமை தூக்கிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குதுங்க. ஸோ அவன் வில்லியமே அந்த மாதிரி மாத்திரன்னு சொல்லி கையை வைக்க வரான். அப்போ நம்ம மார்க்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாரு. வந்தால் அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு மூணு மான்ஸ்டர்ஸ் சேர்ந்து நம்ம மார்க் பொலம் பிறக்குதுங்க. இவரும் என்னென்னமோ அடிக்க ட்ரை பண்ணுறாரு, பட் ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு போட்டு இவர் பொலம் பிறக்குது. ஸோ இவங்க அப்படியே அடிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியமை கட்டி வச்சிருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கேயும் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் பொலம் பிறக்குது. இவரும் என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் ஒன்றுமே பாச்சா செய்யலை இல்லைங்க. அப்புறம் தான் அதிலிருந்து ஒரு மான்ஸ்டருடைய மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவர் உடச்சி விட்டுறாரு. பார்த்தா அது ரிக்கு. எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு மான்ஸ்டராக ரிக்கை மாற்றினான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் ரிக்கியை அப்படி மாற்றி வச்சிருக்கிறான். நம்ம வில்லியமுக்கு இதை பார்த்தோன்னே சம்மன் ஷாக்கு. ஆனால் பாவி என்னடா பண்ணி வச்சிருக்க அவனை அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணலப்பா, அவனுக்கு இருந்த அந்த பலத்தை நான் இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் கூட்டி கொடுக்க நீ மாமாவோட அப்படின்னு சொல்லி நம்ம வில்லியம் வேற ஒரு பக்கம் கோமா பேசுகிறாரு. ரிக் என்னை பாரு, ரிக் என்னை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கத்தும்போது, நீ என்ன தான் உன் பாசமழையை பொழிஞ்சாலும் அவனுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அவன் மூலையில் அந்த எமோஷன்ஸை தோன்ற பகுதியை இப்போ தான் வெட்டி எடுத்து இங்கே வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ரிக்கன் பீஸை வெட்டி வச்சிருக்கேன்னு சொல்கிற மாதிரி மூலையை வெட்டி வச்சிருக்கேன் சாதாரணமாக சொல்கிறான் இவன். அதை பார்த்து நம்ம வில்லியமுக்கு இருக்கிற ரெண்டு ஷாக்கு. இப்போ சிங்க்ளேயரை பார்த்து, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுரா, நீ தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி, நீ மரியாதையாக முன்னாடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கை திரும்பி பார்த்து, ரிக் நான் சொல்கிறது கேட்குதா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போகிற சம்மர் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வெளில போனோம், அப்படி வெளில போயிருந்தப்ப நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. க்ளோஸாக தான் அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே தெரியுது, நம்ம வில்லியம் ஒரு கே ஓகேவா. ஸோ அதனால தான் போன பாட்டில் காரில் வரும்போது இவர் ஃபுல்லாக ரிக்கை பற்றியும் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அந்த ரங்கத்தை இப்படி அபாண்டமாக உடச்சிட்டேன், சரி என்னமோ ஒன்று, உன்னையும் அவனை மாதிரி மாற்றிட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சிங்க்ளேயர் அவருடைய கையும் வெட்டுறாரு. அந்த வழி தாங்க முடியாமல் நம்ம வில்லியம் கத்த, அதை கேட்ட நம்ம ரிக்குக்கு கண்ணிலேருந்து தார தாரையே தண்ணி ஊற்றுது. நம்ம சிங்க்ளேயருக்கு செம்ம ஷாக்கு, குய்யான எப்படா நீ அழற, ஓ எமோஷன்ஸை தான் நான் பிடுங்கி வச்சிருக்கேனடா அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலி அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எமோஷன்ஸை தரக்கூடிய பார்ட்டியே இவர் வெட்டி வச்சதுக்கப்புறமா இப்படி இவருக்கு அந்த எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகும். ஒருவேளை இந்த படத்தெல்லாம் சொல்கிற மாதிரி காதல்ன்றத மூலையில் வைக்காம அவர் நெஞ்சில் வச்சிருப்பாரோ. அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சு நெஞ்சு நெஞ்சில் நிற்கிறது.
ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க, நம்ம வில்லியம் பயங்கரமான மொரட்டு சிங்கிள் போல, அதனால தான் காஞ்சி போய் பொண்ணு கிடைக்காம கடைசியில் பையன் மேலே பாஞ்சிட்டாரு. சிங்கிள் பசங்க சரி அதோடு அது எதுக்கு இப்போ. ஸோ அந்த குரலை கேட்டு நம்ம ரிக்கு வில்லியம் அப்படின்னு சொல்லி அவர் மண்டையிலேருந்து ஒரு சிப்பை பார்த்தீங்கன்னா புடுங்கி கிடச்சிட்டு வர்றாரு. பிகாஸ் அந்த சிப்பு தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம சிங்கிள் சொல்கிறத கேட்க வைக்குது. ஸோ அதை புடுங்கி கிடச்சிட்டு இவர் பார்த்தீங்கன்னா மற்ற மான்சஸை அடித்து பழகிறாரு. அதுதான் கேப்னு சொல்லி நம்ம இன்வின்சிபிள் டக்கரை வந்து நம்ம வில்லியமே ஃப்ரீ பண்ணிடுறாரு. அவர் கையில் கட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, அதை அவுத்து விட்டுறாரு. ஸோ நம்ம வில்லியம் இறங்கி கொப்பம் மோரட்டே அப்படின்னு சொல்லி எகிரி நம்ம சிங்கிளியர் மேலே குதிச்சு ஒரே குத்து தான் அவர் மூஞ்சி கீஞ்செல்லாம் பிறந்துக்கிட்டு ரத்தம் ஊற்றுது. பட் அவரையும் தள்ளி விட்டு உங்களுக்குலாம் புரியலடா இது விஞ்ஞானத்தோட அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இப்போ ஓன் ஜாதகத்தில் தான்டா கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பொழுக்குன்னு ஒன்று வாயிலே வைக்கிறாரு. அப்படியே தாவாங்கட்டையெல்லாம் பேர்ந்துக்கிட்டு நம்ம சிங்கிளை கீழே விழுறாரு. அதுக்கப்புறமா நம்ம சீசலை கால் பண்ணி வர வச்சிடறாரு. நம்ம சீசலுக்கு செம்ம ஷாக்கு, ஒரு சாக்கடைக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி இவன் இப்படிப்பட்ட டெக்னாலஜி உருவாக்குறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியத்தில் பார்த்துட்டுருக்காரு. என்னமோ சீசல், ஆனால் இவங்களை எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம மாறி கேட்கும்போது எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியல, ஆனால் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வில்லியம்க்கு என்ன பண்ணுறதே தெரியல, ரெண்டு பேரும் சோகமாக ரூமுக்கு வராங்க. நம்ம வில்லியம் வந்தவனே நம்ம மார்க்கு கட்டி பிடிச்சிட்டு ஆட ஆரம்பிக்கிறாரு. அவரை சமாதானப்படுத்திட்டு நம்ம மார்க் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பர் ரூமுக்கு வராங்க. பட் அவங்க அங்கே தூங்கிட்டாங்க போல். ஸோ அதை பார்த்துட்டு அவர் கதவு மூட்டு போயிடறாரு. ஆனால் அப்புறம் தான் தெரியுது நம்ம ஆம்பர் தூங்கலை, பட் அவர் வந்ததை கண்டுக்காத மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம நோலன் அவர் வீட்டுக்கு வராரு. அங்கே நம்ம டெபி செம்ம போதையில் இருக்காங்க குடிச்சிட்டு. அந்த போதையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம்ம கோவம் வேற வருது. ஏன் நோலன் இதுக்காக இப்படி பண்ண, கார்டியன்ஸ் எல்லோரும் ஏன் கொன்ன, அவங்க எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்கும் குடும்பம் இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. டெபி நீ இப்போ செம்மம் போதையில் இருக்க, நம்ம எதாக இருந்தாலும் காலில் பேசிக்கலாம்னு அவர் சொல்லும்போது ஒத்தா உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பலடா அப்படின்னு சொல்லி பச்சையாக பேசிட்டு அவங்க கையில் அந்த பாட்டிலை தூக்கி வீசுகிறாங்க. பட் நம்ம நோலன் அதை பிடிச்சிடுறாரு. அங்கேருந்து செம்ம கடுப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ரூமுக்கு போகிறாங்க. நம்ம நோலனுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல. அவருக்கு இருக்க கடுப்பில் அந்த பாட்டிலை உடச்சிட்டு செவத்தில் ஒரு குத்து குத்தி அவர் பார்த்தீங்கன்னா போய் அப்படியே அங்கே இருக்கிற சேரில் உட்காடுறாரு. இப்படி எல்லாமே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஆட்டம் வியூ பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்கு தோன்ற எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு செம்ம டயர்டாக மனநிறைவோடு வந்து படுத்து தூங்குறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த எபிசோட்லையுமே நல்லா போகிற ஒரே கதை நம்ம ஆட்டம் வியூக்கு மட்டும்தான். ஸோ இதோட எபிசோட் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. கடைசியாக ஒன்று காட்டுறாங்க, நம்ம இம்மார்டல் இருக்கார் இல்லையா பழைய கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப் மெம்பர், அவருடைய சமாதியை பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க தோண்டி எடுத்துகிட்ருக்காங்க. இன்டர்நெட்டில் எதையோ பார்த்துட்டு வந்து இம்மார்டல் எலும்பை எடுத்து ஏதோ மந்திரம் பண்ணால் அவனுங்களுக்கும் அவருடைய பவர்ஸ் கிடச்சிடும் பார்த்துட்டு வந்து இந்த சவக்குழி தோண்டிட்டுருப்பாங்க போல. அப்படி தோண்டிட்டுருக்கும்போது இன்டர்நெட்டில் பார்க்குறது எல்லாத்தையும் நம்பக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம மேன்வர் ட்ரின்ஸ் அங்கே வராங்க. ஸோ அந்த இடத்துல எபிசோட் முடிவடைகிறது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டே எபிசோடு தான், அதோடு இந்த ஒட்டுமொத்த சீரிஸுமே முடியுது. கூடிய சீக்கிரமே பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ படிக்கங்க. ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம். பை பை.